கத்த நல்லவர் ஆமே எல்லாரும் சொல்லுவோம் கத்த நல்லவர் கத்த நல்லவர் இன்னைக்கு காலையிலே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிட்டு நான் மறுபடியும் தானியலுக்குள்ளே போலாம் யாக்கோபு ஒண்ணு அஞ்சு உங்களில் ஒருவன் சொல்லுங்களேன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் ஆமேன் கரங்களை ஏத்தி கத்துறக்கு நன்றி சொல்லுவோம் அன்று வரை காலையிலே எனக்கு உங்க ஞானத்தால என்னை நிரப்பு நீங்க சொல்லுங்க நான் கேட்டபடி எனக்கு தேவையான ஞானத்தால என்னை நீர் நிரப்பினீர் நீர் ஆமே நன்றி செப்பா நன்றி 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 ஹலோ லூய்யா நாம் இப்போ வேகமாக தானியல் ஆறு போகலாமா போகலாம் அப்போது இன்னைக்கு தானியல் புத்தகத்தை குறித்து பார்த்துட்ருக்கோம் விசேஷமாக நம்ம தானியல் புத்தகத்தில் யார் ஹீரோ தானியல் ஹீரோ எனக்கு இந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் காதில் வாங்கி இந்த தானியலை குறித்து அறிந்து கொள்ள பரலோகத்துலேருந்தே ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கு ஆமேன்னா அப்போது தானியலுக்கு செய்த ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் எந்த விஷயமும் சும்மா இங்கேருந்து என்ன செய்யாது வராது இந்த சபையிலே ஒரு காரியத்தை உங்களை நோக்கி ஒரு காரியம் வருதுன்னா அதை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் உங்களுக்காக அப்போ இந்த யூத் மீட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து யாரை குறித்து பார்த்துட்ருக்குறோம் தானியலை குறித்து பார்க்குறோம் நான் உங்களையும் பார்க்குறேன் நீங்கள் தொடர்ந்து உற்சாகமாக வரீங்க அதனால நல்லா கை தட்டி நன்றி சொல்லுங்கள் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு வசனங்களை நாம் வாசிச்சோன்னா இந்த இடத்துல ஒரு ராஜா வர்றான் தரியு பேர் என்ன தரியு இந்த ராஜா ஆளும் பொழுது அவனுக்கு தானியலை குறித்து நல்லா தெரியுது கணக்கு ஒப்புவிக்க மூன்று பிரதானிகளை இந்த ராஜா நியமிக்கிறான் ரெண்டாவது வரி பாருங்க கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்தினான் தரியு சொல்லுங்க எத்தனை பிரதானி மூணு பிரதானி அதாவது முழு தேசத்துக்குமே நான் சொல்கிறேன் இப்போ இந்தியானா இந்திய தேசத்துக்கே அமெரிக்கானா அமெரிக்கா தேசத்துக்கே டாப்பில் ஒரு மூணு பேரை நியமிக்கிறான் அந்த ராஜா அதில் ஒரு ஆள் யார் அப்படின்னா தானியலாம் இருக்கிறான் ஆனால் இந்த ராஜாவோட விருப்பம் என்ன தெரியுமா நியமிச்சுட்டான் அப்புறம் ஆனால் அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு அதில் என்னன்னா மூன்றாவது வசனத்தில் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் இந்த மூணு பேரும் ஏற்படுத்தின பிறகும் அவனுக்குள்ள ஒரு ஆசை யாருக்குள்ள ராஜாக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா ஆனால் எல்லாருக்கு மேல தான் வைக்கணும் ஏன் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்றான் ராஜா விசேஷமான ஒரு ஆவி இருக்குது ஒரு ஆவி இருக்குது அவனுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான் உங்களுக்குள்ளே யார் இருக்கார் தெரியுமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் ஆமேன் அப்போ அன்னைக்கு தானியலுக்குள் இருந்த பரிசுத்தாவியானவர் இன்றைக்கி உங்களுக்கு உள்ளே இருக்கிறார் நல்ல ஒரு ஆமேன் ப்ரைஸ் லாட் சரி இப்ப நாலாம் வசனம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை தேங்க்யூப்பா ப்ரைஸ் லாட் இப்போ தானியலை தேசம் முழுத்துக்கும் அவன் தான் மெயினாக இருக்கணும்னு சொல்லி ராஜா நினைச்சிட்டான் இதெல்லாம் யார் பார்க்கறான் தேசமே பார்க்குது ஒன்னு ரெண்டாவது முக்கியமாக அரசவையில் இருக்கிறவன்லாம் அவன் கண்ணுபாக்க இவனுக்கு உயிர் வந்துக்கிட்டே இருக்கு எப்படியாவது அவனை சிக்க வைக்கணும்னு நினைக்கிறானுங்க ஆனாலும் அதில் என்ன செய்கிறான் போன தடவை பாரு அந்த மூணு பேருக்காகவே என்ன செய்தான் ராஜா சட்டமே மாத்தி எழுதுறான் அவன் தேசமே அவன் சொன்னதுக்கு சொல்லுக்கு கீழ்படிது ஆனால் அந்த மூணு பேர் நினச்சல கீழ்படியில நெருப்பில் போடுனா போடுன்றான் போட்ட பிறகு வெளியில் வந்த பிறகு ஒரு பெரிய காரியத்தை ராஜா அங்கே செய்கிறான் தானியல் பாருங்களேன் உயர்வுக்கு மேலே உயர்வு வந்துக்கிட்டே இருக்கு ஆமே நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையாக நீ இருக்கிற அப்படின்னா உனக்கும் உயர்வுக்கு மேலே உயர்வு தான் ஆமே கர்த்தருடைய பிள்ளையாக நீ இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டு ஒரு சொல்கிறத நீ மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணுன்னே உனக்கு அவசியம் இல்லை நீனாவே ஃபாலோ பண்ணணும் அதை தான் ஆண்டவர் பாப்பார் உனக்கு ஒரு வேலை தெரியலன்னா இப்படி சபையில் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறமா நீ என்ன செய்யணும் அதை ஃபாலோ பண்ணணும் அதை யார் பார்க்குறா ஆண்டவர் பார்க்குறாரு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சொல்லுங்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றம் பிடிக்கலான்னு பார்க்குறான் அதாவது ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க தானியலுக்கு தானியல் இதில் சரி கிடையாது இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டான் இப்படி அட்டகாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனை மாட்டி விடலான்னு தேடி தேடி பிடிக்கிறான் ஃபைல் ஃபைலாக தேடுறான் ஆனால் அவன் மேலே என்ன செய்ய முடியல ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல யார் மேலே தானியன் மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல அப்போ கண்டுபிடிக்க முடியல அப்படின்ன உடனே கூட ஆனால் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் வேலை பார்க்குற இடத்துல எல்லா காரியத்திலையுமே காரியத்திலுமே உண்மையுள்ளவனாயிருந்தான் சொல்லுங்கள் எப்படி இருந்தான் இன்னொரு முறை இன்னொரு முறை இந்த உண்மை உள்ளவனாக இருந்தான் என்ற ஒரே ஒரு விஷயந்தான் அவனுடைய அவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போனார் உண்மை உள்ளவனாக இருந்தான்னா இப்போ நீங்கள் இங்கே சபையில் இருக்கிறீங்க கரெக்டாக இருக்க தெரியுது உங்களுக்குல்ல ஆனால் சபையை விட்டு வீட்டுக்கு போகிறீங்க வீட்டிலே அம்மா அப்பா இருப்பாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்க தெரியுதுல்ல ஆனால் அதை விட்டு சில இடங்களுக்கு தாய் தகப்பனுடைய பார்வைக்கு அப்பால் நீங்கள் செல்லக்கூடிய சில காரியங்கள் இருக்குது இப்போ காலேஜ் போகிறீங்க பஸ்ஸில் போய் ஆகணும் காலேஜ் கிளாஸ்க்கு போயணும் ஸ்கூலுக்கு போயாகணும் சைக்கிளில் போகிறோம் வண்டியில் எதுலையோ ஒன்று பயணம் பண்ணுறோம் அப்போ யாரும் உங்கள் கூட இருக்க மாட்டான் யாருமே இருக்க மாட்டாங்க நீ மட்டும்தான் என்ன செய்யற தனியாக போகிற இங்கே தானியல் ராஜா கண் பார்க்க மட்டும் அவன் நல்லவனாக இருக்கலை அவன் தேசத்தில் எந்த இடம்லாம் போய் அவனுக்கு வேலையை பொறுப்பு கொடுத்து அங்கே போனானோ அங்கே எல்லா இடத்துலையும் அவன் உண்மை உள்ளவனாகவே இருந்தான் யார் இல்லாத போதும் ராஜா தன் கூட இல்லாத போதும் தானியல் எப்படி இருந்தான் உண்மை இருந்தான் இதுதான் சூப்பரான பாயிண்ட் அங்க அவங்க உண்மை உள்ளவனாக இருந்ததுனால மாத்திரம்தான் அவன் மேல் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு நீங்கள் போறீங்க வர்றீங்க இங்கே எங்கேயோ ஆனால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்களேன் ஒரு தடவை நீங்கள் உண்மையுள்ள பிள்ளையா இருந்துட்டா உங்கள் உயர்வை யாராலேயும் தடுக்க முடியாது தானியலைய உயர்வை தடுக்க ஒரு கூட்டம் எழும்புது திரும்ப அவன் இந்த உண்மையுள்ளவனா இருந்தான் ஒரே ஒரு விஷயம் அவனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் அடுத்தது அப்போ ஒரு குற்றமும் அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியல ஐந்தாவது வசனத்தில் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் ஆமாம் அங்கே ஒரு விஷயத்தை வந்து அவனுங்க யோசித்து ஒரு முடிக்கு வரானுங்க என்ன முடிவுக்கு வரானுங்க அப்படின்னா இவன் பார்க்குற டியூட்டியில் ஏதாவது தப்பு பண்ணுவான்னு பார்த்தா அங்கே என்ன செய்யலை அவன் உண்மையாக இருக்கான் அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறான் இவனை வேத விஷயத்தில் தான் என்ன செய்ய முடியுமன குற்றப்படுத்தலாம் ஏன் அவனுடைய காட் வேற நம்ம காட் வேற அதை வச்சு என்ன செஞ்சிடலாம் பிடிச்சிடலாண்டா அப்படி சொல்லி ஒரு பிளானில் அவங்க வராங்க ஆனால் இந்த தானியலை நம்ம பார்க்குறோம் சின்ன வயசுலேருந்தே அவன் தேவனை பற்றி கொள்ற காரியத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தான்னு பார்க்குறோம்ல இந்த தானியல் புத்தகத்தில் பார்த்தோன்னா ஒன்றாம் அதிகாரத்திலேருந்தே வாசிக்கிறோம் அவனோட வைராக்கியம் சாதாரண வைராக்கியமே இல்லைல்ல அப்போ ஒரு விஷயம் தெரியுது அவன் சின்ன வயசுலேருந்தே எப்படி வளர்க்கப்படுறான்னா கர்த்தருக்கு உண்மை உள்ள பிள்ளையா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவன் எப்பொழுதுமே எப்படி வளர்க்கப்படுறான் உண்மையாக இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் மனுஷன் கூட இருக்கிறான் இல்லை அது எனக்கு முக்கியம் இல்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அந்த ஒரு விஷயம் அவனுக்கு இந்த எந்தளவுக்கு விசுவாசிக்கிறான் பார் இன்னைக்கு உங்களோட கூட யார் இருக்கிறான் நல்லா சொல்லுவோம் இப்போ கத்தர் இருக்கிறார் அப்படின்னு தானியல் தெரிந்தது அவன் வாழ்க்கையில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தான் அதே போல் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த சத்தியம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது உன்னோட கத்தர் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு அது என்ன அப்போது நீ எப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார் நீ உண்மையுள்ள பிள்ளையார் ஏழாம் வசனத்தின்படி ஒரு பிளான் போடுறாங்க என்ன அப்படின்னா முப்பது நாள் வரைக்கும் தேசம் முழுக்க ஒரு சட்டம் வருது போடணும் அப்படின்னு கேட்குறாங்க அது என்ன சட்டம்னா முப்பது நாள் வரைக்கும் எத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஒரு மாதம்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் இந்த தேசத்தில் இருக்கிறவங்க யாரும் போய் எந்த தேவனையானாலும் எந்த ஆனாலும் சொல்லுங்கள் எந்த தேவனையும் எந்த மனுஷனையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறான் என்ன செய்யக்கூடாது நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாரு ஏன்னா அவன் என்றைக்குமே நோக்கி விண்ணப்பம் பண்ணவனே கிடையாது முதல்ல மூணாவது அதிகாரத்தில் வாஸ்தல்லாம் அவங்க கடவுளை எப்படி அவங்க எப்படி வணங்கினா சத்தத்தை கே தட் சத்தம் கேட்கும் சத்தத்தை கேட்கணும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும் இது இப்படி தான் அவன் கடவுளை அவன் கடவுளை அப்படி தான் தொழுது கொண்டான் ஆனால் இங்கே சாயவனையும் எந்த மனுஷனையும் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது ஏன் நம்மளால் எப்படி செவம் பண்ணுவார் வானத்தை அண்ணாந்து பார்த்து நோக்கி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார் இந்த சட்டத்தில் இப்போ அந்த வார்த்தை உள்ளே வருது அப்போ அப்படி ஒரு ஸ்க்ரூ கொடுத்தோம்னா தானியல் என்ன செய்யலாம் உள்ளே பிடிச்சி போட்டுடலாம் அப்படி நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டா அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா சட்டத்தை மீறுறவங்கள சிங்க கெபிக்கு உள்ளே போடணும் சொல்லுங்க எந்த கெபியில் நம்மால் மூணு பேருக்கு சட்டம் போட்டாங்க அந்த மூணு பேரும் எங் எங்கே போ எங்கே தூக்கி போட்டாங்க எரிகிற அக்கினி சூளையும் நடுவில் போட்டாங்க இங்கே தானியலுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறானுங்க எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணும் அப்போ எங்கே கொண்டு போய் போடுறாங்க சிங்க சிங்கக்கெபியில் போடுறாங்க ஆ அப்படியே தூக்கிட்டு போய் லிஃப்ட்டில் வச்சு இறக்கி மெல்ல இறக்கி விட மாட்டாங்க சிங்கக்கெபியில் தூக்கி போடுறாங்க ஒரு ஃபைவ் செகண்ட் யோசித்து சிங்க கேபின்னா சிங்கம் எல்லாம் இருக்கும் என்ன சரன்னு சந்தோஷ் புரிதான் ஐசக்கு சிங்க சிங்கக்கெப்பில யார் தான் இருப்பா தானியலோட கூட பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க தானியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க யார் இருப்பா சிங்கம் எதைத்தான் விரும்பி சாப்பிடும் மனுஷனை விரும்பி சாப்பிடும் என்ன மாதிரி பிளான் போடுறான் பிசாசில் நீ பயப்படாத உன்னை எந்த பிளானும் உனக்கு சக்சஸ் ஆகாது கர்த்தர் பிளான் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் சக்சஸ் ஆகும் ஹலே லூயா அவன் போட்டான் போட்டு ஏழாம் வசனத்தில் எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்க முக்கியமான ஆள் எல்லாருமே தேசத்துல ஒன்னா சேர்ந்துட்டான் யாரை தவிர தானியலை தவிர நல்ல நல்லா இதெல்லாம் நீங்க பதிய வைக்கணும் இங்க ஒரு காரியத்தை கர்த்தர் காட்டுறாரு என்னன்னா ஒரு ஆளுக்கு எதிராக இந்த உலகமே திரண்டு வந்தாலும் அவர்கள் மத்தியிலே உன்னை நான் உயர்த்துவேன் ஒரு ஆளுக்கு எதிராக ஊரே பிறண்டு வந்தாலும் அவர்கள் மத்தியிலே உன்னை நான் உயர்த்துவேன் அருமையான வார்த்தைகள் அருமையான சம்பவம் கற்றுக்கொள்ளலாம் முழு தேசமே முக்கியமான ஒன்றா சேர்ந்துட்டான் இந்த தானியலாம் ஏதாச்சும் பண்ணி ஒழிச்சு கட்டணும் அப்படி சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கும் நான் எப்பயும் சொல்ற மாதிரி எட்டுல என்ன வருது சிக்கல் வருது எட்டாம் வசனத்தை ஒருத்தவங்க எந்த வாசிப்போமா ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெருசியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீரதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் ஆமென் தேங்க்ஸ்பா பா இப்போ சட்டமெல்லாம் புரியுது இல்லை உங்களுக்கு புரியுதா ஒரு மாதம் வரைக்கும் முப்பது நாள் வரைக்கும் எந்த மனுஷனும் தேசத்தில் ஒரு தேவனையோ ஒரு மனுஷனையோ நோக்கி நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது போட்டாச்சு அப்படி மீறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சிங்க சிங்கக்கவியில அவங்களே போட்டுருவாங்க சட்டம் போட்டாச்சு என்ன செய்ய சொல்கிறான் ராஜாட்ட கையெழுத்து வைக்கணும் ராஜா ராஜா கழுத்து வச்சா தான் என்ன செய்யும் செல்லும் ராஜா கையெழுத்து வைக்கணும்னே அவனுக்கு ஒன்றும் புரியல ஆ சூப்பர் சட்டமாக இருக்கே கையெழுத்தை போட்டுடுறான் ஒன்பதாவது வசனத்தில் என்ன நடக்குது கையெழுத்து பத்து யார் வாசிக்கிறீங்க அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் நல்ல ஹலையோ சொல்லும் ஒரு ஹலே லூயா ஹலே இங்கே என்ன நடக்குது தெரியுமா சட்டம் போட்டானா ஆமாம் என்ன செய்யக்கூடாது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண கூடாது இங்கே ஒரு வார்த்தை அற்புதமாக ஒரு வார்த்தை வருது கையெழுத்து வைக்கப்பட்டு இருந்தது என்று அறிந்த போதிலும் என்ன போதிலும் யாருக்கு தெரிந்த போதிலும் இது இதை தானியலுக்கு அறி தெரியுமா சொல்றாங்க வசனம் சொல்லுது தானியலுக்கு தெரியும் சிங்ககேபியில போட்டுருவான்றது யாருக்கு தெரியும் என்ன மாதிரி பதவி தேசத்திலே தரமான நம்பர் ஒன் பதவி பதவியை யோசிக்கல தானியல் தேவனை யோசித்தான் தேவனை நோக்கி நான் எப்பொழுதும் செய்து வந்தது போல சட்டத்தை தானியல் மீறான் அப்படின்றதுக்கு சாட்சி வேணும்ல அப்போ அவன் என்னென்ன நேரம் ஜெபிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு உடனே என்ன செய்யறான் முக்கியமான ஆளுவெல்லாம் கூடிக்கிட்டு போய் எல்லாம் வேடிக்கை முத்து பார்க்குறானுங்க பார்த்தா அழகா வந்து தானியல் அந்த பலகனியில் உட்காந்து முழங்கால் படி போட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி ஜபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறது ஒரு கூட்டம் என்ன செய்து பத்தியா பத்தியா சொன்ன பாத்தியா பத்தியம் பண்ணுறான் பார் பண்ணுறான் பார் பண்ணுறான் பார் போடுறான் ராஜா கிட்ட போயின்னு சொல்லி ராஜா கிட்ட சாட்சிக்கு ஆள் இருக்குது அவனை கூப்பிட்டு கேட்டாலும் தானியலை என்ன தான் செய்ய போகிறான் ஆமான்னு தான் சொல்ல போகிறான் பயப்படாதவன் ரெண்டாம் வசனத்தில் என்ன நடக்குதுன்னா அவன் போட்டு கொடுக்குறான் யார தானியலை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பதிமூணாம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட யுதய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் மூன்று வேலையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் அவன் போய் என்ன செய்றான் ராஜா உங்களை அவன் மதிக்கவே இல்லை அதான் மெயினாக சொல்றான் ராஜாவுக்கு எப்பயுமே ராஜாவை புகழ்ந்து பேசணும் ராஜா போடுற கட்டளையை மதிச்சே ஆகணும் இப்படியெல்லாம் உலக நியதி இருக்குது ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறானுங்க அழகா உங்களை ராஜா உங்களை தானி அங்கேருந்து அடிமையாக பிடிச்சிட்டு வந்தீங்க பாருங்க அந்த அடிமை என்ன செஞ்சது தெரியுமா உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் சொன்ன உடனே ப பதிமூணாம் வசனத்தில் சொல்லி விட்டானுங்களா பதினாம் நாலாம் வசனம் என்ன நடக்குதுன்னு பாரு வாசி கவிய பதினாலு ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவன் தப்பு விற்கிறதற்காக அவனை தப்பு விற்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் நல்லவராமென்னு சொல்லுவோம் தேங்க்ஸ்ப்பா என்ன யார் போட்டால் சாட்டம் ராஜா இப்போ தானியலும் இதை செய்யல உங்களை மதிக்கல அப்படின்ன உடனே ராஜாவுக்கு ஒரு நடுக்கமே வந்துருச்சு ஏன்னா அவன் கூட இருக்கிற கடவுள் மகாபெரிய தேவன் யாருக்கு தெரியும் ராஜாவுக்கு தெரியும் திரும்பி அவனை போய் தொட்டா கடவுள் வந்துருவாரு அவனை போய் தொட்டா யார் வருவான் சப்போர்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு யார் வந்துருவான் கடவுளே வந்துருவாரு அவனை டச் பண்ண கூடாதே இது எப்படி நடந்ததுன்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த சட்டத்தை இதுக்காடா காடா போட்டீங்க அப்படின்னு ரொம்ப வேதனை படுறான் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போற்றார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் ஒரு வார்த்தை யார் சொற அந்நிய தேசத்திலே அந்நிய கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா தானியலை பார்த்து சொல்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு விப்பார் இந்த ஒரு தடவை நீங்க சொல்லுவீங்களா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு விப்பார் ஆமே இங்க ஒரு கீ பாயிண்ட் என்ன தெரியுமா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற அதை தான் சொல்றது நீ தினம் ஆண்டவரோட ஒரு லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தானியல் மேலே தானியல் போல உயர முடியும் தானியல் போல அப்பதான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையை ஒதுக்கி தள்ளிட்டு உன்னை அப்படியே தூக்கி நிறுத்துவார் அப்ப தினம் என்ன செய்யணும் நீ தானியலை பார்த்து நீ என்ன கத்துக்கிற இப்ப ஆமா இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்குள்ள நீங்க வரணும் டெய்லி தினம் ஆண்டவரோட பேசணும் ஆண்டவர் வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் போதும் இரு உன் பின்னாடி எதுவுமே பதினாறாம் வசனத்துல தே தானியலுடைய தேவனை குறித்து ராஜா சொல்லி கொடுக்குறான் தானியலே நீ பயப்படாத சட்டத்தான் வந்தான் போட்டான் அவன் சொல்றான் பாரு ராஜா நீ பயப்படாத நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறல்ல ஒரு தேவன் உன் தேவனை பத்தி எனக்கு தெரியும் அவர் என்ன செய்வார் உன்னை தப்பு வைப்பார் இந்த தானியலை சிங்க கெபியில் போடுற வரைக்கும் ராஜா தானியல் கூடையே வருவான் தானியல் கூடையே வந்து தானியலை பலப்படுத்தி தானியலோடைய கடவுளை பற்றி சொல்லிவிட்டு தானியலை தூக்கி எங்கே போட்டுருவாங்க சொல்லுங்கள் தூக்கி போட்டாங்க தூக்கி லிஃப்ட் வச்சு இறக்கல தானியலை அப்படியே கெபி கெபின்னு என்னென்னா கொகை சிங்க கொகை எப்படி இருக்கும் ஏசி ரூம் மாதிரி உட்காந்து படுத்து பெட்டில் உருளுற மாதிரி இருக்குமா அவ்வளோதான் இருட்டு போனாலே இருட்டு நான் சிங்கத்தோட வாய் எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குன்னே தெரியாது சிங்கத்தை வாய் திறந்திருக்கும் போது வாயிலே உழுந்துட்டாரா தானியல்னு நமக்கு தெரியாது அப்போது என்ன செய்கிறாங்க தூக்கி சிங்க சிங்கக்கேவிக்குள்ளே போடுறாங்க போட்ட பிறகு ஒரு பெரிய பாறைகளுக்கு உருட்டிட்டு வந்து என்ன செய்கிறாங்க அது வாசப்படையில் வச்சு அதை யாருமே திறக்க முடியாது அதில் ராஜா முத்திரை என்ன செய்கிறான் சீல் வைக்கிறான் வச்சுட்டான் வச்சுட்டு போனதுக்கப்புறம் பதினேழாவது வசனத்தில் முத்துரை போட்டுடுறாங்க மூடியாச்சு பதினெட்டாவது வசனத்தில் ஒரு காரியம் நடக்குது பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத மாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிடுச்சு ராஜா வந்து போட்டது யார் சிங்கக்கே பில் ராஜா தான் போட்டுட்டு மூடி வச்சு சீல் வச்சுட்டான ஒழிய இந்த ராஜா என்ன செய்யலை தூங்கலை எனக்கு எனக்கு முன்னாடி யாரும் வராதிங்கன்ட்டான் யாருமே வராதீங்க எனக்கு எந்த கீத வார்த்தையமும் வேணாம் எனக்கு சாப்பாடே வேணாம் டான்ட்டான் அன்னைக்கு நைட்டு நைட்டு ப்ரேயர் நடக்குது ராஜா அரண்மனையில் ஃபுல் ஃபாஸ்டிங்கில் நைட் ப்ரேயர் நடக்குது அவன் என்ன செஞ்சிருப்பான் தானியலோட கடவுள்கிட்ட அவன் வேண்டிட்டு இருந்திருப்பான் அது யாரு இன்னைக்கு காலையில் நீனும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிற தேவன் தான் தானியலோடு கூட இருந்தவர் அன்னைக்கு அந்த ராஜா புறஜாதி என்ன செய்தான் அந்த தேவனை நோக்கி நம் தேவனை நோக்கி தான் அவன செஞ்சிருப்பான் விண்ணப்பம் பண்ணியிருந்திருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவன் ராத்திரி பூரா இருக்கிறான் எப்போ விடியும்னு உட்காந்துருக்கான் விடித்த உடனே காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போகிறான் எப்போ விடியும்னு அந்த ராஜா காத்திருக்கிறான் சரண் ராஜா என்ன செய்தான் எப்ப விடியும் விடியல் வெளுக்க வெளுக்க கிளம்பி என்ன போகிறான் எங்க போறான்பிய நோக்கி தீவிரமாய் போனான் எப்படி போயிருக்கான் பாரு வேக வேக வேகமாக போயிருக்கான் இருபதாம் வசனத்தில் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் கூப்பிட்டு யார் கூப்பிட்றான்னா ராஜா ரொம்ப நடுங்கி போய் ரொம்ப கஷ்டத்தில் கூப்பிடுறான் யார தானியலை எப்படி கூப்பிடுறான் தானியலே இல்லை இன்னொரு வார்த்தை சொல்கிறான் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே அழகாக இருக்க அந்த வார்த்தை உங்களை கூட தேவனுடைய பிள்ளையேன்னு மற்றவர்கள் கூப்பிடும்படியாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும் அந்த பிள்ளை இயேசுனா அவ்வளோ வைரக்கியமா இருக்குன்னு சொல்லணும் உங்களை பார்த்து ஆமே அவன் சொல்றான் தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா இதெல்லாம் எங்க நடக்குது சிங்க கேபியில தானியல் உள்ள கிடக்குறான் வெளியில ராஜா நின்று பேசுறான் எலும்பு மிச்சமாக இருந்து சத்தம் கேட்டு பேச போதா இல்லை சிங்கம் நீ தானடா ரேத்தி ராத்திரி எனக்கு இறையை போட்ட இன்னைக்கு வந்து தேடுனா எப்படி கிடைப்பான் அப்படின்னு சிங்கம் பேச போதான்னு தெரியல வெயிட் பண்ணுறான் பேசுகிறான் பேசி முடித்த பிறகு இருபத்தி ஓராவது வசனத்தில் இந்த சத்தம் உள்ளே போச்சா இது யார் கேட்டிருப்பா இப்போ தானியல் இருந்தாரா இல்லையான்றது ஒரு பக்கம் கண்டிப்பாக சிங்கம் தானியல் சிங்கத்தை சாப்பிட போகிறதில்ல இல்லை அதனால கண்டிப்பா எது இருக்கும் சிங்கம் இருக்கும் அப்ப சிங்கம் இருக்கு போது அந்த கெபியை பார்த்து ராஜா பேசுறான் சிங்கம் கெபிக்கு தான் இருக்கு தானியல் இருக்கிறாரா இல்லையா தெரியல பார்ப்போம் அடுத்தது இருபத்தி ஓராவது வசனத்துல அப்பொழுது தானியல் ஆஹா இருக்கிறாரே வசனம் எப்படி வருது நல்லா கையை தட்டுவோம் ஃபர்ஸ்ட் அப்பொழுது தானியல் ஹாலே லூயா அப்பொழுது தானியல் வந்தோடனே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குறாரு தானியல் சொல்ற ராஜா ராத்திரி வந்து நீ என்ன கோகையில போட்டுட்டு பேசுறியா பேச்சு இந்த தேசத்துக்கெல்லாம் அதிகாரி வைக்கிறேன் உயர்த்துறேன்னு நல்லா போட்டடா கோகையில வந்து அப்படின்னு நினைச்சல இந்த தானியல் சொல்லல எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு மகிமையான வார்த்தையை சொல்றான் ராஜாவே அலேலுயா நீர் என்றும் வாழுக சொல்றான் சிங்க கபில நீ தாண்டா போட்டன்னு சொல்லலப்பா இந்த தேவனுடைய பிள்ளை இவன் சொல்றான் ராஜாவே பிராக்கெட்ல சிங்க கபியில் போட போட்டவன் பிராக்கெட்லாம் எழுதுனா அப்படிதான் எழுதுவேன் ராஜாவேன்னு தானியல் கூப்பிடுறான் ப்ராக்கெட்டில் என்ன வருது இவன் தான் நேற்று சாயங்கால வேலையிலே தானியலை சிங்க கபிலே போடும்படி சட்டம் போட்டவன் என்றும் சொல் ஒரு வார்த்த கூட ராஜாவுக்கு விரோதமா பேசல வாய்ப்பில் மகிமைப்படுத்துகிறான் மகிமைப்படுத்துறான் என்ன சிங்கக்கவியில போட்டேன்னு சொல்லாம நீர் என்றும் வாழ்க ராஜா ராஜா ஊந்துருப்பானா அரசவையில் உட்கார வச்சு அவனை எவ்ளோ பேர் உயர்த்தி பேசியிருப்பாங்க அவன் அதில் எந்த அளவுக்கு உருகி போனான்னு தெரியல பேசிக்கிட்டு ராஜாவே நீர் என்றும் வாழ்க்கை சொல்லும் பொழுது ராஜா உருகி ஊத்திருப்பான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் இல்ல ஹலோயா அடுத்தது சிங்கங்கள் சொல்றான் அடுத்தது சொல்றான் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் ஆமேன் யார் வாயை யார் கட்டி போட்டது எப்படி சிஸ்டர் சிங்கம் வாயை கட்டி போட முடியும் சிங்கத்தை உண்டாக்குன கடவுள் என்ன செய்ய முடியும் சிங்கம் வாயை கட்ட முடியும் ஒன்னால் என்னால் சிங்க வாயத்தை வாயை கட்ட முடியாது ஆனால் தேவனால் என்ன செய்ய முடியும் சிங்கத்தை உண்டாக்குன ராஜசிங்கம் அவர் யூதராஜ சிங்கம் என்ன செய்ய முடியும் இந்த சிங்கத்தை வாய் மூடுனா மூடும் சகலமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் அப்போ நீ யாருக்கிட்ட ஐசு வச்சு போயிடணும் தேவன்கிட்ட போயிடணும் நீ யாருக்கிட்டையும் போவாத நேராக ஸ்ட்ரைட்டாக போய் பிடிச்சிக்கோ தேவனை ஹலே லூயா அடுத்தது சொல்கிறான் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் இப்போ ஒரு ஹலிலிய சொல்லுவோமா அவன் எப்படி காணப்பட்டானா யாருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் காணப்பட்ட உன்னை உண்மையுள்ள பிள்ளையா எப்படி காண்பிக்க முடியும்னா ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நீ ஐக்கியத்தில் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லணும் அது அந்த காரியம் ஒன்று தான் உங்களை இந்த உலகத்தில் உண்மையாய் வாழ வைக்கும் அப்போ இந்த இடத்துல தானியலை குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் குற்றம் இல்லாமல் இருந்தேன் உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் ராஜா குற்றம் இல்லாமல் நான் இருந்தேனே என்னை யாருமே குற்றம் பிடிக்காதபடி என்னுடைய வாழ்க்கை இருந்தது நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அண்டவரே நாங்கள் வாழற எங்கள் வாழ்க்கையில் ஒருவரும் எங்களை குற்றப்படுத்தாதபடி ஒருவரும் எங்களை வேறு காரியங்களை சொல்லி எங்களை வேறு திசையில் திருப்பாதபடி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்படிந்த நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் தானியலை போல எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு முன்பாகவும் இந்த உலகத்தில் என்னை வழி நடத்துகிற என் தாய் தகப்பனு முன்பாகவும் சபைக்கு முன்பாகவும் நான் உண்மையுள்ள பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஒரு ஆமேன் இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபிலிருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியில் கெபிலிருந்து தூக்கி விடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் சேதமும் காணப்படவில்லை முக்கியமான இவ்வளோ காரியமும் ராஜாவும் எங்க இருந்து பேசிக்கிறாங்க அவங்கவுங்க இடத்துல இருந்து பேசுறாங்க வரும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்தான் சொல்லுவோமா ஹலே லுயா சிங்க கெபிக்கு உள்ளேருந்து இருந்து வராமா எப்படி இருந்தான் பார்க்க ஒரு சேதமும் இல்லாமல் இருந்தான் எதுக்குமே பயப்பில்லை பாரு அந்த தேவனை அவ்வளோ நேசிச்சிருக்காங்க அவ்வளோ ஆசை தேவனா என் உயிரே போனாலும் நெருப்பில் போட்டாலும் என் தேவனை தான் நான் துதி பண்ணுறான் சிங்கத்துக்கிட்ட போட்டு ஒருவேளை என் கை காலெல்லாம் பிடிச்சி என் கண்ணு முன்னாடியே என் கையை பிடிச்சி சிங்கம் சாப்பிட்டாலும் என் தேவன் தான்றான் ஒருவேளை நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டே வந்திருப்போம் ஆனா அவங்களுக்கு ஒரு வைரக்கி என்ன தெரியுமா ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது ஒரு பெரிய கூட்டம் பிளான் பண்ணிச்சு முக்கிய தலைவர்கள் எல்லாம் பர வரான் தானியலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் எல்லாரையும் கூட்டி வாங்கடான்றா ராஜா இவன் மேலே குற்ற தானியலை குற்றப்படுத்தின குற்றவாளிகளெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கேபியிலே போட்டார் யாரெல்லாம் வந்தா தானியலை குற்றப்படுத்தினான்னு அலைஞ்சான் பிசாசு ஆனால் இப்போ யார் குற்றவாளி ஆனது குற்றப்படுத்தணும்னு அவன் மேலே பழி போடணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மேலேயே அந்த பழி போய் விழும் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது பயப்படையே வேணாம் இப்போ எவன் பிளான் பண்ணானோ அவனெல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லலை அவன் அவன் பிள்ளைங்க எத்தனை மனைவி இருந்தாலும் என்ன செய்ய மனைவிகளையும் கொண்டு வாங்கடான்ட்டான் கொண்டு வந்து எங்க கொண்டு போய் போடுங்கட்டான் இப்போ இப்போ சிங்கத்தோட வாய கருத்து ஓபன் பண்ணி விட்டாரு அல்லையா இங்க வசனம் அழகா சொல்லுது பாருங்க அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது போடும்போது உள்ள போய் உழவே இல்லையா தரைக்குள்ள போய் படவே இல்லையா அவங்க சரீரம் சிங்கம் அப்படியே அப்படியே உனக்கு கஷ்டமே நீ தரையில் அடிபட்டு சாக வேணாம் நானே கேட்ச் பண்றேன்னு வாயை மட்டும் ரெடியா வச்சு சிங்கம் ஒரே பாச்சலா பாஞ்சி கவி கொண்டது கவ்விட்டு அடுத்த உடனே சொல்லுது அவங்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது ராஜா ஒரு காரியத்தை சொல்றான் இருபத்தி ஆறாவது வசனத்துல நீங்க தான் நடுங்கணும் ஏன் அவன் நடுங்கி விட்டான் புரியுதா தேவனை பார்த்து யார் முதல்ல நடுங்கினது ராஜா நடுங்கிட்டான் அவன் சட்டமே எப்படி நடுங்கணும்டா யாருக்கு தானியலினுடைய தேவனுக்கு இருபத்தி ஏழில் அற்புதமா ஒரு மூணு பேர் வைக்கிறான் புரஜாதி ராஜா நம் தேவாதி தேவனுக்கு மூணு பேர் சொல்றான் என்ன அப்படின்னா இவர் தப்பு விக்கிறவர்

வாக்கவியாஸ்டி அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சு இந்த பிளானதான் பேசிட்டு இருக்க நினைக்கிறியா இல்ல நான் குறித்து ஒரு அற்புதமான பிளான் வச்சுருக்கேன்றாரு உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா நிச்சயமாய் நிறைவேறும் சொல்லு என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறிய தீரும் ஆமேன் நல்லா கரங்களை தட்டி கருத்துருக்கு நன்றி சொல்லுவோம்